சோகப்படுவதா அல்லது துக்கப்படுவதா? ஆனால் இரண்டில் ஒன்றை பாட்டே ஆக வேண்டும். அப்படி என்னதான் நடந்தது என்றால், கடந்த 62வது பிலிம்பேர் தென்னிந்திய விருதுகள் வழங்கும் விழாவில் ஏராளமான நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு விருதுகளை பெற்று குவிந்தனர். ஆனால் 10 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்ட காவிய தலைவன் படம் ஒரு விருதை கூட பெறவில்லை. இது தற்செயலாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடந்ததா என்று தெரியவில்லை. எப்படியாயினும் தமிழ்நாட்டில் வேகமாக அழிந்து வரும் நமது பாரம்பரியங்களில் ஒன்றான நாடக கலையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட காவிய தலைவனை ஒரு பிரிவில் கூட கௌரவிக்காதது குறையே. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த பின்னணி பாடகர், சிறந்த பின்னணி பாடகி, சிறந்த பாடலாசிரியர், சிறந்த துணை நடிகர், சிறந்த துணை நடிகை, சிறந்த இசையமைப்பாளர் போன்ற 10 பிரிவுகளில் பரிந்துரைக்க செய்யப்பட்டிருந்தது காவிய தலைவன். ஆனால் ஒன்றில் கூட விருதை வெல்லவில்லை.